ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த பேட்ச் அப்டேட், அதுக்கடுத்து பார்த்தா நம்மளுக்கு இந்தியன் சர்வரில் வந்திருக்கிற என்னைக்குரிய அக்கௌண்ட், அதாவது என்னென்ன புது புது ஈவெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீ ஃபயர் ஸ்குவாட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். ஃப்ரீ டோர்னமெண்ட் தான் உங்களுக்கு, கண்டிப்பாக அந்த ஸ்குவாட் டோர்னமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம டோர்னமெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 தான் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் அந்த 7 ரேஞ்ச் அந்த டைத்துக்குள்ளே தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஸ்குவாடை கூப்பிட்டு வந்து நீங்களும் வின் பண்ணிட்டு போகலாம் ப்ரைஸை. அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க ஸ்குவாட் டோர்னமெண்ட்டுக்கு. நம்மளோட ஸ்கில்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் லைவாகவும் போட போகிறோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் சர்வருக்கு வர போகிற ஹேக்கர் ஸ்டோரோட ஈவெண்ட் தான். பட் ஆனால் இந்த கன்ஸ்கின் தான் வருமா காஸ்ட்யூம் தான் வருமானு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஹேக்கர் ஸ்டோரோட போகிறாங்க. ஏன்னா உட்டு இப்போ ஒரு 1.5 மாதம் ஆக போகுது. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹேக்கர் ஸ்டோர் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அதோட கிராண்ட் ப்ரைஸ் தான் பாருங்கள். காஸ்ட்யூம்னா சும்மா வேறு லெவலில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஹாட் கிரிஸ்டல் பண்டில், அதுக்கடுத்து க்ளோட் ஃபாஸ்ட்டு, அதுக்கடுத்து பிளேஸ் டாடர் பண்டில், இந்த பண்டில் செமையாக இருக்கும். அதுக்கடுத்து டெவில் ஏஞ்சர், அதாவது டெவில் ஹண்டர்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பண்டில் விட்டாங்க. அதுக்குரிய பேரோட பண்டில் தான் டெவில் ஏஞ்சர். நம்மளுக்கு பார்த்தோன்னா கிரிஃபன் பண்டில், அது சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோட ஹேரு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த லாங் கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், செமையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெனம் M4A1 இருக்குது, அதுக்கடுத்து ஸ்கல் ஹண்டர் AK இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SKSக்கும் கொடுத்துருக்காங்க, M14க்கும், சூப்பர் AN94க்கு கேம் இது. செம எல்லா கன்ஸ்க்குமே வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கிரிஃபன் பண்டிலும், அதுக்கடுத்து நம்மகிட்ட M4A1 ஸ்கின்னு இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெனம் M4A1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா குப்பிட் ஸ்காட் பவர் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் கிடையாமல் முன்னாடிலாம் கொடுக்குற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த நாங்கள் வந்து வவுச்சர் தரோம் அந்த இதெல்லாம் கிடையாது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா செமையாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கிரைனேடு, அதுக்கடுத்து ஒரு லூட் பாக்ஸு, அதுக்கடுத்து பேக் பேக்னு சொல்லி வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக மாசான ஈவெண்ட் தான், கண்டிப்பாக வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் நம்ம சர்வருக்கு. ஃபஸ்ட்டு இருந்தே சொல்கிற மாதிரி தான், இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா அப்படியே மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்ச் அப்டேட் அடுத்து வரப்போகிற புது வெப்பன் தான். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் AR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா பராஃபல், அதாவது மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா இது வந்து AMWக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இது ஒரு நார்மலான கன் மாதிரி தான் இருக்கும். பார்த்தோன்னா நம்ம M14 வந்து கண்டினியூஸாக கோர் போட்டு சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேராஃபலோட கன் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டோ, அவனோட கன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஈவெண்ட்டில் விட்டாங்க. பட் திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா இது மற்ற கண்ட்ரிஸ் அவரில் வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் மாதிரி விட்டுருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட ஃப்ரீஸ் பண்ணல கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பட்டலான்னு பார்த்தேன். பார்த்தோன்னா நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா கொடுத்துட்டாங்க. மொதல் இடத்துல ப்ரைஸ்லாம் பார்த்துக்குறோம், அவனோட காஸ்ட்யூமு, அதுக்கடுத்து லூட் பாக்ஸு, மண்டையில் போடுறது, அதுக்கடுத்து ஒட்டையரோட லூட் பாக்ஸு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா நிறைய கேரக்டரோட லூட் பாக்ஸு, கன் ஸ்கின்னு, பேக் பேக்கு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ளூ பிரிண்ட்லாம் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம ஃப்ரீ ஸ்பின் தானே, ஏன்னா டைமண்ட் வந்து இந்த சர்வரில் நான் அவ்வளோவா டாப் அப் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஒரு கிராண்ட் ஃப்ரீ ஸ்பின்னை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கேவோ 200 தான் அப்படியே காலியாயிருச்சு. பார்த்தீங்கன்னா ஓ சூப்பர், எனக்கு அந்த காஸ்ட்யூம் பண்டில் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதை எக்யூப்பை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துடலாம். இதில் பார்த்தோன்னா MP40 கிடைக்கும் தான் பார்த்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, ஒரு காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்குது இந்த பண்டில் காஸ்ட்யூம்லாம். அதுக்கடுத்து பார்த்தா நம்மளுக்கு இன்றைக்கி வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட்டில் வர அந்த ஸ்கேட் போர்டு அவங்க முன்னாடி அவங்க சர்வருக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து லூட் கிரேட்ஸில் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஈவெண்ட் மூலிமா. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்கேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகே, லெவல் 4 கார்டு அந்த இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாமல் அந்த ஸ்ட்ரீட் கார் பண்டில் அந்த காஸ்ட்யூமை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க லாகி ஈவெண்ட்டில். சரி, நம்ம சர்வர்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பேசாமல் 1-ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுத்துடலாமான்னு தோணும். பட் ஆனால் அப்படிலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கும் பரவாயில்லாமல் ஈவெண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோவா ஒருத்தலைனா கூட அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல்லாம் தராங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காஸ்ட்யூம் எக்யூப்பை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பண்டில் இங்கிட்டு இருக்கு, ஃபுல் எக்யூப்பை கொடுத்து பார்த்துடலாம். குயிக் எக்யூப்பையை ஓகே எப்படி இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஈவெண்ட்டில் கலெக்ட் பண்ணது ஓகே. பண்டலுக்கு எதுவுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காமெடியாகவும் தான் இருக்குது. ஓகே, பட் ஆனால் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஏன்னா ஃப்ரீயாக வர கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இது ரேர் பண்டுலாம். ஸோ பரவாயில்ல, நம்ம கொண்டு இருக்கட்டுமே ஒரு கலெக்ஷன் சொல்லி அப்படி வச்சுருக்கேன்.
இதுதான் மெயினான ஓபி அப்டேட்டு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 23rd அப்போ ஒரு பேட்ச் அப்டேட் வருது. ஸோ மெயின்டெனன்ஸ் வாங்க, கொஞ்ச நாள் விளையாட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம், அதில் என்னன்னா தேட்டர் வைக்கணும், பட் ஆனால் படம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன குடும்பம்லாம் தெரியல. அடுத்து பார்த்தோன்னா புது வெப்பன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேராஃபைல செமையாக இருக்குது, M14 மாதிரி இருக்குது. அடுத்து கிளாஸ் ஸ்குவாட் season 3 ஆரம்பிக்க போகுது. எப்பயுமே ஒவ்வொரு கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கன்ஸ்கின் தருவாங்க, அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் ஸ்குவாட்லையும் ஃப்ரீயாக கன்ஸ்கின். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து டெசர்ட் ஈகிளுக்கு கோல்டன் கலர் தந்தாங்க, அடுத்து என்னன்னு தெரியல G18 கோல்டன் கலர் தந்தாங்க. ஸோ இந்த தடவை ஏதாச்சும் கன்ஸ்கின் தருவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தராங்க. பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பெரிய கனுக்கு தான் தராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸுக்கு வந்து கோல்டன் கலர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்கின் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும். ஏன்னா இதுவரை எந்த லீடுமே இன்னும் தரல, இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. ஓகே, அந்த அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிறது, அதாவது சாரி ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேமஸோட கோல்டன் கன் ஸ்கின். அதான் நம்மளுக்கு வந்து என்னென்னா கிளாஸ் ஸ்குவாடில் வரப்போகிறது, பார்க்கவே செமையாக இருக்குல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிறையா ட்ராபேக்ஸ் அந்த தடவை அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, பரவாயில்ல. பட் ஆனால் கார்னேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப சோகமானது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஸ்கோப்பில் 35% குறைச்சிட்டாங்க. பிளாஸ்மா கண்ணுக்கு என்னன்னா ஷார்ட்டு 4-6 ஷார்ட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் செப்பரேட் மூவிங் அது வந்து 11% குறைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா M14 ரேஞ்சுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் ஃபயரை தூக்கி குறைச்சி விட்டாங்க. அதுக்கடுத்து டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து கொஞ்சம் பரவாயில்லமானது தான் எனக்கு தோணுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைனிங் கிரவுண்ட்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றேன். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு கார்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி கொஞ்சம் வந்து பார்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் தேட்டர் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மூவி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த மூவியுமே போடலை நம்ம விளையாண்ட வர வரையும். எனக்கு தெரிஞ்சதில் என்னென்னா அடுத்த வர இஸ்போர்ட்ஸோட அப்டேட்டு அந்த இதெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மறக்காமல் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பார்க்கவே சூப்பரான ஈவெண்ட் தான். பார்த்தீங்கன்னா இந்த காட்டுவாசி பொம்பளை பண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. 22-30 செப்டம்பர் வர வரையும் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பேட்ச் அப்டேட்டுக்கான ஈவெண்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் இந்த சீசன் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னென்னா இந்த அப்டேட்டை விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு வைலட் கலர், வைலட் கரெக்டானே, அதாவது கத்திரிப்பூ கலரில் இருக்கிற அந்த ஸ்டோனை என்ன பண்ணால் கலெக்ட் பண்ணோம். எப்படி எப்படி கலெக்ட் பண்ணணும், லாகின் ஈவெண்ட்டில் விட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அந்த இதில் விட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கில் அடித்து எடுக்கிற மாதிரி விட்றாங்க. அதுக்கடுத்து சில மிஷன்ஸ் முடித்து எடுக்கிற மாதிரி விட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 enemies வந்து இது பண்ணும், அதுக்கடுத்து 8 enemies, அதுக்கடுத்து 12 enemies இந்த மாதிரி கில் பண்ணும். மொத்தம் 35 வர வரையும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடணும், 4 மேட்ச் விளாடணும், 6 மேட்ச் விளாடணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி லாகின் ஈவெண்ட்டில் வர தராங்க, இதில் ஒரு 35 கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீமேல் பண்டலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். வேறு லெவலில் இருக்கும் ஃபீமேல் பண்டலு, உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அது வந்து கலெக்ஷனில் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.